இப்போது அழகாக இந்த அட்டையில் வந்து ஒரு ட்ரே மாதிரி செய்யலாம் நம்ம அழகாக. இதுதான் ஒரு மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லாயிருக்கும், நல்லா ஜம்முன்னு இருக்கும், அருமையாக செஞ்சோம்னா. இதுதான் ஒரு ட்ரே. அட்டையை தீக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை, அட்டையை தீக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லாயிருக்கும் இந்த அட்டை, வந்து அருமையாக இருக்கும். நமக்கு ஒரு ட்ரே மாதிரி செய்கிறதுக்கு வந்து பெருமாதமாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக டிஸ்கில் வச்சுக்கங்க, டிஸ்கில் வச்சுக்கினு இந்த மாதிரி அழகாக பண்ணினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்தது இவர் இதே மாதிரி இந்த டிஸ்கில் அப்படி வச்சு இந்த மாதிரி அழகாக. இதுதான் ஒரு ட்ரே. ஒரு ட்ரே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து ட்ரேக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ட்ரே அருமையாக இருக்கும் நமக்கு. அடுத்தது இந்த சைடு இவரை வந்து அருமையாக அப்படி அப்படி இப்படி பண்ணினீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ வந்து இப்போ நமக்கு ஒரு ட்ரே மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி டேப் தனியாக விற்குது, டேப் வாங்கிக்கிங்க. முதல்ல இவரை இந்த கார்னரில் அடி, இந்த கார்னர் போட்டாச்சு. அடுத்தது இந்த கார்னர் இவர் வந்து அழகாக இந்த கார்னரு. ஸோ இதுதான் ஒரு ட்ரே மாதிரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும். ஒரு ட்ரே வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அட்டையை தீக்கி கொடுத்தல இது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே இதுவாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தீக்கி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா தீக்கி போட்டுடலாம். நான் எம்மகா பார்க்கறதுனால நிறைய வச்சுருப்பேன் இதெல்லாம். இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என் நண்பர், சார் அந்த அட்டை நல்லா அழகாக இருக்குது சார் அப்படின்னாரு. சரி, அவருக்காக ஒரு ட்ரே எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு. இதுதான் ட்ரே வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் நமக்கு ஒரு ட்ரே. அருமையாக ட்ரே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ட்ரே வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்குள்ளே சௌகரியமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் தீக்கி உள்ளே போட்டுக்கலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த கட்டிங் பிளேட் தீக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ட்ரே மாதிரி நமக்கு ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக அழகாக ஜம்முன்னு அப்படியே ட்ரே மாதிரி அழகாக யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. சரி, இதுதான் இப்போ நம்ம வந்து இது சுற்றி ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டேப் மேலே கீழே அப்படி அழகாக அப்படி பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடும், இன்னும் ஸ்ட்ராங். மேலே கீழே அப்படியே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இதுதான் மேலே ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த அட்டையில் ஒரு ட்ரே, இதே அத்த சைஸ், இதே சின்னதாக செஞ்சோம்னா அப்படியே பாக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ பாக்ஸ் மாதிரி நமக்கு ஆகிடும் ஈஸியாக. நமக்கு வந்து இதுதான் இப்போ வந்து அழகாக ஜம்முன்னு இப்படி மச்சிட்டோம்னா ஈஸியாகிடும். அடுத்தது இவரை இப்படி மச்சிடணும். இப்போ வந்து இதே இப்படி மச்சிடணும், இதையும் இப்படி மச்சிட்டு இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு மச்சோம்னா ஒரு ட்ரே. இதுதான் வந்து நமக்கு ஒரு ட்ரே மாதிரி ஆகிடும்.
இதுதான் ஒரு ட்ரே. இப்போ வந்து நம்ம எதாவது வச்சுக்க போடலாம், எல்லாத்தையும் தீக்கிறது உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஸ்கேலு அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ட்ரே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது உள்ள எதாவது பிரித்து போடுறோம், அழகாக இது உள்ள அட்டை வச்சுக்கலாம். ஒரு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அட்டையை தீக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ட்ரே செய்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்த்துட்டோம். யமகா பேக்கிங் அட்டையில் வந்து நம்ம ஒரு ட்ரே ஒன்று செஞ்சுருக்கோம். ஸோ அதுதான் இது. இப்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது திருப்பியும் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங் வேணும் அப்படின்னா, ஸோ இவர் நம்ம வீட்டில் தளத்தில் கம்பி செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கம்பி குறுக்க ரூப்பு காலம் சைடு காலம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காலத்துக்கு இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இது மாதிரி அழகாக போட்டிங்கன்னா நம்ம ஜம்முன்னு ஆயிடும். இந்த மாதிரி போட்டு ஒரு ட்ரே. இப்போது இதுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த நீட்டு. இப்போ எப்படின்னா இந்த நீட்டு இவர் இப்படி போட்டு, ஏன்னா வெயிட்டான பொருள் ஏதாவது வைப்போம் இல்லையா, அதுக்காக இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக வெயிட்டான பொருள் போட்டோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு ட்ரே ஓகே பக்காவாகிடுச்சு. இப்போ நல்லா வெயிட்டான பொருள்லாம் இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சைட்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு ட்ரே இந்த மாதிரி ட்ரேங்களை வந்து நம்ம அழகாக செஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் செஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பெருசு, இந்த மாதிரி பெரிய ட்ரே. ஸோ இதெல்லாம் வந்து நான் ட்ரேவாக செஞ்சு வச்சுக்கிட்டு, ஸோ இதுதான் இது. இவரை தூக்கி இது உள்ளே போட்டுக்கலாம். இப்போது நம்ம ட்ரே இதை வந்து உருவாக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ட்ரே. இப்போது இந்த மாதிரி அட்டைகளை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம். வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஒரு ட்ரேவாக வந்து ரெடி பண்ணலாம். ஒரு கோடு. ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு கோடு, அழகாக நல்லா நீட்டாக. ஏன்னா அட்டையெல்லாம் வேஸ்ட்டு போட்டோம்னா ஒரு ட்ரே மாதிரி செஞ்சுக்கணுமா நல்லாயிருக்கும். நம்ம எழுதாத பேனாக இருந்தால் போதும், ஏன்னா அதில் நல்லா கிழிக்கிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கும் நல்லா ஜோராக இருக்கும். இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி அருமையாக இந்த மாதிரி கீழ்ச்சி ஒரு ட்ரே. இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் இது. அடுத்தது இந்த கார்னரு, இந்த கார்னரு, இந்த கார்னரு, அடுத்தது இந்த கார்னரு, அடுத்தது இந்த கார்னரு, அடுத்தது இந்த கார்னர். இப்போது நம்ம வந்து அழகா இந்த மாதிரி வந்து
இந்தமாதிரி இந்த அட்டையில் அழகாக இந்த மாதிரி ஒட்டிங்க. அடுத்தது அடுத்தது இதே மாதிரி இந்த மாதிரி அழகாக தீடுமனா நமக்கு ஒரு ட்ரேவாச் அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி நம்ம செஞ்சுக்கணும்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அருமையாக ஒரு ட்ரே, அதாவது நம்ம ட்ரே வந்து தேட வேண்டியதில்லை, நம்மக்கிட்டே இருக்குது ட்ரே. இதெல்லாம் தீக்கி குப்பி தட்டில் போடுறத இந்த மாதிரி ஒரு ட்ரே செஞ்சு வச்சோம்னா அழகாக நம்மளே ட்ரே மாதிரி நம்மளே அருமையாக பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ட்ரே. இப்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், இது இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நமக்கு கீழே விழாது, ஸோ அவ்வளோதான். இப்போ மூணு ட்ரே ஆகிடுச்சு நமக்கு. எதில் செய்கிறதுன்னா இந்த மாதிரி அட்டை பிளச்சி பேக்கிங்கில் தான் நான் செய்கிறது. ஸோ அழகாக செஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த ட்ரே தூக்கி உள்ளே அழகாக அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இது உள்ள போட்டு வந்து இப்போ நம்ம ட்ரே வந்து அருமையாக பண்ணியாச்சு.